தளபதி விஜயுடன் ரொமான்ஸ் செய்ய தயாராகும் மீனாட்சி சௌத்ரி, எப்போ ஷூட்டிங் தெரியுமா? நடிகர் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், மீனாட்சி சௌத்ரி, லைலா, ஸ்னேகா உள்ளிட்டோர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்து வரும் கோட் படத்தில் ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த படத்தின் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கை வரும் ஏப்ரல் மாதத்தில் நிறைவு செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக தளபதி 69 படத்தில் நடிக்க உள்ள விஜய் அந்த படத்துடன் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவித்துள்ளார். தன்னுடைய அரசியல் என்ட்ரியை அறிவித்துள்ள விஜய் தளபதி 69 படத்தை தொடர்ந்து முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். கோட் படத்தின் அடுத்தடுத்த பாடல் காட்சிகள், சண்டை காட்சிகள் என ஒவ்வொன்றாக திட்டமிட்டு நடத்தி வருகிறார் வெங்கட் பிரபு. இந்த படத்தின் ஷூட்டிங் தற்போது சென்னையை ஒட்டி நடந்து வருகிறது. படத்தில் நடிகர் விஜயுடன் மீனாட்சி சௌத்ரி ஜோடியாக நடித்து வருகிறார். இந்த படத்தில் அப்பா மற்றும் மகன் என இரு வேடங்களில் கேரக்டர்களில் விஜய் நடித்துள்ளார். இந்த நிலையில் அப்பா கேரக்டருக்கு ஜோடியாக ஸ்னேகா நடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த படத்தில் மகன் விஜய் கேரக்டருக்காக லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டி ஏஜிங் தொழில்நுட்பத்தில் அவரை இளமையாக காட்ட படக்குழுவினர் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வரும் மார்ச் 1 இந்த படத்தின் அடுத்த கட்ட ஷெட்யூல் சென்னையில் துவங்க உள்ளது. நடிகர் விஜய் மற்றும் மீனாட்சி சௌத்ரி இணைந்து ரொமான்ஸ் செய்யும் பாடல் காட்சி அந்த நாளில் படமாக்கப்பட உள்ளது. இதற்கான செட் வேலைகள் தற்போது முழு வீச்சில் நடந்து வருவதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். சில தினங்கள் அந்த படத்தின் இந்த பாடல் காட்சிகள் ஷூட்டிங் நடக்க உள்ள நிலையில் அடுத்தடுத்த இடங்களில் ஷூட்டிங்கை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கோட் படக்குழுவினர் அடுத்த கட்ட ஷூட்டிங்கிற்காக ரஷ்யா செல்லவும் திட்டமிட்டுள்ளனர். மாஸ்கோவில் தொடர்ந்து 35 அடுத்த கட்ட ஷூட்டிங்கையும் படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவடையுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் படத்தின் ரிலீஸ் குறித்து இந்த படத்தின் கதைக்களம் டைம் டிராவலர் மையமாக வைத்து உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் விஜயின் வித்தியாசமாகவும் மாசாகவும் காண்பிக்க வகையில் திரைக்கதையை வெங்கட் பிரபு அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது.